வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அவுட் சைட். எல்லாருக்குமே நம்ம ரியல் எஸ்டேட்டில் கிளியராக கொடுத்த ரிவ்யூஸு பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய கமெண்ட்ஸு. அதனால நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக புதுசாக இன்னொன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். தட் இஸ் ஸ்கூல்ஸ். எல்லா ஸ்கூல்ஸோட ரிவ்யூஸ் பண்ண போகிறோம். இது யார் யார் சின்ன பசங்க வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். ஸோ பேரண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் எல்லா பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் அமுச்சு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஃபோன் நம்பர்ஸ் இதில் இருக்கும். ஸோ தட் உங்களால் என்ன யூஸ்ஃபுல்னால் அவங்க ஸ்கூலில் படிக்கிற என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லலாம். நாங்கள் அதை டைரெக்டாக ஒன்று இல்லாட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்போம், இல்லாட்டி டைரெக்டாக இதில் சொல்லுவோம். அண்ட் யுவர் நேம் டீட்டெயில்ஸ் வந்து ஹிடனாகவே இருக்கும். நாங்கள் இன்ஃபர்மேஷன் வெளியில் சொல்ல போகிறது இல்லை. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரிவ்யூங்கிறது நம்ம கேம்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், கோயம்புத்தூர். இது வந்து இட் இஸ் அ வெரி பிக் ஸ்கூல். நம்ம இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இட் இஸ் அ வெரி பிக் ஸ்கூல். நம்ம ரியல் எஸ்டேட்டில் பார்க்குற மாதிரியே நெகட்டிவ்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அண்டு இந்த நெகட்டிவ்ஸை பார்க்கும்போது நாங்கள் நிறைய ரிவ்யூஸ், கூகுள் ரிவ்யூஸு, அது இல்லாமல் இந்த ஸ்கூல்ஸ்க்கான ஸ்பெஷல் ரிவ்யூ சைட்ஸு, அதே மாதிரி நிறைய பேரை செக் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூஸ் கொடுக்குறோம். அண்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறனால அது கிடைக்கல. அதாவது ஸ்டூடெண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ இதெல்லாம் எங்கள் கையில் இப்போதைக்கு அந்த டேட்டா இல்லை. அது வந்தோடனே நாங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த டேட்டாஸும் தரோம். ஸோ இந்த கேம்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கூல் இன் கோயம்புத்தூர். அண்ட் இங்கே அம்யூனிட்டிஸ் காரியங்கள், அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே இருக்குங்க. தட் இஸ் யூ ஹாவ் அ வெரி பிக் ஸ்விம்மிங் பூலு, பாஸ்கெட் பால் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அண்ட் நாங்கள் என்ன பண்ணோம், இதெல்லாம் அப்பார்ட் சைடில் வச்சுட்டு செக் பண்ணலாம் இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய ரிவ்யூஸ் இருக்குங்க. நிறைய ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவாகவே இருக்குது. அதில் நெகட்டிவ்ஸும் கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து நெகட்டிவ்ஸை மட்டும்தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா நாங்கள் பாசிட்டிவ் ரிவ்யூஸை நாங்கள் எடுக்கிறதே இல்லை. அதை பற்றி ஏன்னா சிம்பிளாக நம்ம முடிக்க முடியும். ஏன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் நாங்களும் ஒரு கம்பெனி வச்சிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராடக்ட் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு நல்லா இருந்துச்சுனாலே யாருமே பாசிட்டிவ் தரதே இல்லை, ஜஸ்ட் நெகட்டிவ். தட் இஸ் நெகட்டிவாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தராங்க. அப்படி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அண்டு நிறைய ஸ்கூல்ஸு, ரியல் எஸ்டேட்ஸு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டாஃப்ஸையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க டென்ட் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய இடத்துல நடக்குது, நல்லாவே நடக்குது. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஈவன் நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன், என் கம்பெனிலே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுங்கன்ட்டு நானே என்னோடய கூகுள் ரிவ்யூஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எல்லா கம்பெனிஸும் நடக்குது. ஸோ நம்ம நெகட்டிவ்ஸ் மட்டுமே எடுப்போம். ஸோ தட் ஏன்னா எந்த ப்ராடக்ட், ஈவன் ஒரு ஐஃபோன் எடுத்தாலும், உலகத்திலே தி பெஸ்ட் கம்பெனி, பில்லியன் டாலர் கம்பெனி எடுத்தாலும் அதுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஸோ நம்ம நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம், அதே மாதிரி பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க நெகட்டிவ்ஸ்ல இருக்கலையே பெரிய கம்ப்ளைண்ட்டு இந்த ஸ்கூலை பத்தி சொல்லியிருக்கிறது, த மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஆக்சசபிள். மேனேஜ்மெண்ட்டை தொடர்பு கொள்ளவே முடியல, மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு ப்ராப்ளம் கொண்டு போக முடியல. இதுதான் வந்து 90% ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸா வந்திருக்கு, மேனேஜ்மெண்ட்டை ஆக்சஸ்ஸே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அண்டு டீச்சர்ஸ், சில டீச்சர்ஸை வந்து இவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்கிறனால அவங்க நாங்கள் சொல்கிறது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஸோ இந்த ரிவ்யூஸில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போது இதுதான் அவங்களுக்கு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். பாக்கி யாருமே இவங்க சொல்லித்தரது நல்லா இல்லை, இவங்க டீச்சர்ஸ் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ மோசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல. இதில் ஒரு பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறது நியர்லி 2 lakhs பக்கத்தில் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ 2 lakhs கொடுக்குற ஃபீஸில் அப்போ வந்து கரிக்குலம் பற்றியோ இல்லை வேற என்ன சொல்கிறது அங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸ் பற்றியோ இதெல்லாம் பற்றி ஒரு ஆள் கூட கம்ப்ளைண்ட்டே தரலாங்க. இதெல்லாம் பெஸ்ட்டாகவே இருக்குது. கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளீட்டாக மேனேஜ்மெண்ட் பற்றி தான். மேனேஜ்மெண்ட்டை ஆக்சசபிளாகவே இல்லை, ஒரு ப்ராப்ளம் வந்து மேனேஜ்மெண்ட் கையில் போய் சேர்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளில் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வந்து டீச்சர்ஸோ இல்லை அங்கே இருக்கிற பேரண்ட்ஸோ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாட்டி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கூலோட வேல்யூ கம்மியாக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ரியாலிட்டியான சிச்சுவேஷன். ஸோ எல்லா ஸ்கூல்லையும் பெரிய விஷயம் மேனேஜ்மெண்ட் ஆக்சசபிளாக இருக்கணும். ஸோ நாங்கள் கேம்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க. அண்டு செகண்ட் திங், சில டீச்சர்ஸ், ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹெட் வெயிட்டோ காரியங்களோ வந்துடுது. சில டீச்சர்ஸு
அவங்க வந்து என்ன சொன்னாலும் ரூடா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல. அண்ட் தேர்ட் திங், ஃபீஸை பத்தி சொல்லியிருக்காங்க, அது பெரிய விஷயமே இல்லைங்க. இவ்வளவு அமினிட்டிஸ் தரும்போது இப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஃபீஸ் பே பண்ணா தான் உள்ள போக முடியும். அண்ட் திஸ் இஸ் அ பிரைவேட் ஸ்கூல், யாருமே உங்களை போயிட்டு நீங்க போய் அங்க சேருங்க 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 இல்ல குடிச்சிட்டு போய் சேர்க்கறதெல்லாம் இல்ல. உங்க கையில கேஷ் இருந்துச்சுன்னா நீங்க போய் சேர்க்க போறீங்க. இதுதான் வந்து அதோட ரூல், யாருமே வந்து சேர்க்க போறதெல்லாம் குடிச்சிட்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ இது அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வைக்கிறாங்க, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு இவ்வளோ அமெனிட்டிஸும் காரியங்களும் எல்லாமே தராங்க. அதெல்லாம் செகண்டரி பார்ட், அதை நீங்கள் டச் பண்ணவே யாருமே முடியாது. ஏன்னா அது அந்த ஸ்கூல் டிசிஷன் எடுக்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வேணும், அவங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா எவ்வளோ கேஷ் வேணும் அப்படிங்கிறது. ஆனால் நம்மளுக்கு சொல்ல முடிஞ்சது என்னென்னா, தட் இஸ் இந்த இதில் நீங்கள் அதை பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் என்னெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து போய் சேர்க்கலாம் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கே நீங்கள் கேட்குறீங்கன்னா, தட் இஸ் நீங்க ஒரு மோர் தென் ஒரு 1 lakh rupees சேலரி வாங்குறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய் சேர்க்கலாம். தட் இஸ் ஒரு மாதம் 12 lakh rupees, 12 lakh rupees 2 lakh rupees ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபீஸ்ல இருந்து போச்சுனாலும் நீங்க 10 lakh rupees உங்க கையில இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். ஸோ 1 lakh rupees ஃபீஸுக்கு கம்மியா இருக்கிறீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் சாரி உங்க கிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ப்ராப்ளத்துலன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹை அண்ட் ஆளுங்களா இருப்பாங்க. அவங்க கூட காம்பிடேட் பண்ணணும்னா எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். நீங்க உங்க பட்ஜெட்டை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி போக வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி அவாய்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுக்கும் கம்மியான ஸ்கூல்ஸ்ல போயிட்டீங்கன்னா, சி இட் இஸ் எந்த ஸ்கூல்ஸ்ல வேணாலும் உங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்குங்க, நம்ம பசங்களை படிக்க வைக்கிறது தான். ஒரு பெரிய ஸ்கூல் போகும்போது பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்க என்ன கத்துக்க போறீங்கன்னா, தட் இஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். தட் இஸ் உங்க கூட படிக்கிறவங்க நிறைய பேர் யாரா இருப்பாங்கன்னா, அந்த பிஸ்னஸ்மேன் பையன், இந்த பொலிட்டீஷியன் பையன், அந்த மாதிரி அந்த சொசைட்டி, அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். எண்ட் ஆஃப் த டே அவன் காலேஜ் முடிக்கும் போது பர அந்த பிஸ்னஸோட முதலாளி என் ஃப்ரெண்டுமா, அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இல்ல இந்த பொலிட்டீஷியன் இவன் ஃப்ரெண்டுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணும். ஸோ இன்னொன்று, உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஸ்கூலை பத்தி தெரியணும்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்லை கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க தட் இஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஸ்கூலை பத்தி வேணாலும் வி கேன் கிவ் யூ கம்ப்ளீட் ரிவ்யூ ஆஃப்டர் ஸ்டடிங், கம்ப்ளீட்டா படிச்சதுக்கு அப்புறம் நாங்க ரிவ்யூ தரோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணதான் நிறைய வீடியோஸ் எங்களால போட முடியும்.